பதறாதீங்க மாமா, நான் குளிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. நீங்க அப்பா வாங்க போறீங்க. என்ன மாமா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன அதுக்கு இப்ப நாட்டுல இது ரொம்ப முக்கியமான விஷயமா? ஓ, போய் வேலையை பாரு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானதே அவ அம்மா ஆக போறதுதான். வேலைய பாருன்னு சொல்றேன்ல. ஓ, என்ன மாமா எப்பவோ எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்களே. அப்படிதான் கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. இவர் ஏன் இப்படி மாறி போயிட்டாரோ தெரியல. இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ. பாஸ்கர், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் மீனாட்சி இப்படி அழவுற? உன்னை நம்பி வந்த பொண்ணு அவ, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. தப்பு செஞ்சது நீ, தண்டனை அவளுக்கா? என்ன என்னையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே சொல்ல போறியா? அதான் பதில நீங்களே சொல்லிட்டீங்களே. அது ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம், அத நான் அப்பவே மறந்துட்டேன். பொம்பளை, நானே மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. என்னால உங்களை மறக்க முடியல, மறக்கவும் மாட்டேன். என்ன உளர்ற நீ, பைத்தியக்காரத்தனமா பேசாத. உன்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ ஏமாத்தாத, அவளுக்கு நீ துரோகம் பண்ணாத. இதெல்லாம் விட்டுட்டு பழைய பாஸ்கர் ஆயிரு. அதுதான் உனக்கும் எனக்கும் மீனாட்சிக்கும் நல்லது. என் பின்னாடி வராத, என்கிட்ட பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.